வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாக மூன்று மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகாத்திலனுடன் ஸ்ரீதரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம் சாரணி. வணக்கம் நேர்களே. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டுமானால் அதன் பிரதான செய்தியாக, போர்க்களமானது சுகாதார அமைச்சு, போலீசாரின் தாக்குதலில் 87 மாணவர்கள் காயம், பொது சொத்துகளுக்கு சேதம் என்பதாக ஒரு பிரதான செய்தி வெளியாகிறது. ஆம் ஸ்ரீதரன், அந்த செய்தியை தொடர்ந்து பார்ப்போமானால், மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரியை தடை செய்யுமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் சுகாதார அமைச்சை நேற்று முற்றுகையிட்டதுடன் அமைச்சுகள் பலவந்தமாக உள்நுழைந்தமையினால் பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டது. உள்நிலைய முற்பட்ட மாணவர்கள் மீது போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட நீர்த்தாரி மற்றும் தடியடி பிரயோகத்தால் சுகாதார அமைச்சர் யுத்தகலம்போல் காட்சியளித்ததாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, மூன்று நீதிமன்றங்களாலும் ஞானசார தீரருக்கு பிணை, கைதானவருக்கு பிணை வழங்குவதை எதிர்க்காத போலீசார் என்றதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது, பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடாத்திய ஞானசார தீரர் நேற்று மூன்று நீதிமன்றங்களினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக கோட்டை நீதவா நீதிமன்றினால் விடுவிக்கப்பட்ட பிடியானை அவர் அங்கு சரணடைந்ததை தொடர்ந்து மீளப்பெறப்பட்டு பிணை வழங்கப்பட்டது. அத்துடன் திட்டமிட்ட குற்றங்கள் தடுப்பு பிரிவினால் புதுக்கடையில் உள்ள கொழும்பு பிரதான நீதிமன்றம், நான்காம் இலக்க மேலதிக நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பிலும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நள்ளிரவு 12 மணிக்கு பயங்கர விடயம் என கூறி தாக்கல் செய்த பி அறிக்கையை வாபஸ் பெற்றது ஏன்? கொழும்பு மேலதிக நீதவான் திறந்த நீதிமன்றில் கேள்வி என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதாவது, கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் முதலில் ஒரு பி அறிக்கையை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கையை பார்த்தபோது நான் அதிர்ந்து போனேன். நாடே பற்றியறியும் அளவுக்கு அச்சுறுத்தும் வண்ணம் அதில் குற்றச்சாட்டுகள் இருந்தன. எனினும் இன்று இடையிட்டு மனு ஊடாக புதிய விடயங்கள் கூறப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினூடாக பாதிக்கப்பட்டோரின் காயங்களை ஆற்றுவதற்கு நடவடிக்கை தாமதப்படுத்த முடியாது என்கிறார் பிரதமர். ஆம், அந்த செய்தியை மேலும் பார்ப்போமானால், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினூடாக யுத்தத்தின் போது காணாமல் போனோர் நிலைமையை தேடி பார்ப்பதே பிரதான கடமையாகும். அதனை தவிர வேறு எந்த ஒரு அதிகாரமும் குறித்த அலுவலகத்திற்கு இல்லை. இந்த அலுவலகத்தை நிறுவியமையின் ஊடாக யாருக்கு எதிராகவும் வழக்கு தொடர மாட்டோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, கல்வி விவசாய பதில் அமைச்சராக விக்னேஸ்வரன் பதவியேற்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது, கல்வி விவசாய பதில் அமைச்சராக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவைகளே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகை வெளியாகும் பிரதான செய்திகளை பார்த்தோமானால், சைட்டம் விவகாரம், சுகாதார அமைச்சு மாணவர்களால் முற்றுகை, கடும் தாக்குதலில் 80 பேர் படுகாயம் என்பதாக ஒரு செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகிறது. அதுபோன்று மற்றும் ஒரு செய்தியாக, வடமாகாண சபை தொடர்பான ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. வடமாகாண சபை இன்று கூடுகிறது. அதாவது, பலர்த்த சர்ச்சைக்கு பின்னான சூழ்நிலையில் வடமாகாண சபையின் அமர்வு மீண்டும் இன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. முதலமைச்சருக்கும் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையிலான இழுபறி கடந்த திங்கட்கிழமை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் இன்று மாகாண சபை அமர்வு நடைபெறவுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அமெரிக்காவுடன் மஹிந்த கைச்சாத்திட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கைவிடும், நீடிக்கப்படும் என்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்றதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதாவது, மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது அமெரிக்காவுடன் கைச்சாத்திடப்பட்டிருந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்ந்தும் நீடிக்கப்படும். இந்த ஒப்பந்தத்திற்கான காலம் நிறைவடைந்த போதும் ஒப்பந்தம் மீள புதுப்பிக்கப்பட்டு விரைவில் கைச்சாத்திடப்படுமாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, திருவள்ளுவர் சிலையில் ஈழம் அளிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதாவது, கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை தாங்கியுள்ள உலக பட மாதிரி பீடத்தில் எழுதப்பட்டிருந்த ஈழம் என்னும் சொல் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அறிவித்தலை அடுத்து அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை கிளர்ச்சி பிரதேச சபை வளாகத்தில் உலக தமிழ்ச்சங்கம் அன்பளிவு செய்த திருவள்ளுவர் சிலை திரை நீக்கம் செய்யப்பட்டது. திருவள்ளுவர் உலகத்தின் மீது இருப்பது போன்று இந்த சிலையை வடிவமைக்க கிளிநொச்சி தமிழ்ச்சங்கம் தீர்மானித்தமைக்கு அமைய இது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. இதன்படி உலக நாடுகள் கண்டங்கள் சமுத்திரங்களின் பெயர்களும் அதில் பொறிக்கப்பட்டிருந்தன. இதில் ஈழம் என எழுதப்பட்டு அடைப்பு குறிக்கில் இலங்கை என எழுதப்பட்டிருந்தது. இதுவே பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு சர்ச்சையாக காணப்பட்டது. எனவே நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சிலையை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய கரைச்சி பிரதேச சபையின் செயலாளரை சென்று விசாரித்ததோடு, ஈழம் என்னும் சொல் இன முரண்பாட்டையும் பிரிவினையும் ஏற்படுத்தும் சொல் எனவும், தனிநாட்டை பிரதிபலிக்கின்றது எனவும், எனவே அந்த சொல்லை பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்ததோடும் அதனை அளிக்குமாறும் சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை வெளியான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையிலும் ஞானசார தேரர் தொடர்பிலான செய்தியை வெளியாகியிருக்கிறது. தலைமறைவான ஞானசார தேரர் நீதிமன்றில் சரண், கைதாகிய பின் நேற்று பிணையில் விடுதலை என்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியாக, வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம், காணாமல் போனோர் தொடர்பிலான செய்தியை காணப்படுகிறது. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமானால், காணாமல் போனோர் அலுவலகத்தை அமைப்பதற்குரிய திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று வாக்கெடுப்பின்றி திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, காணாமல் போனோர் விவகாரம்,
துரித நடவடிக்கை அவசியம். வன்னியிலும் அலுவலகம் அமைக்க கோருகிறார் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தன் என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதாவது காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக அலுவலகம் காலதாமதமாக கொண்டுவரப்பட்டாலும் அதன் செயற்பாடுகளை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன். அத்துடன் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கான தலைமையகம் கொழும்பில் ஸ்தாபிக்கப்பட்டாலும் வடக்கில் உள்ளவர்கள் முறைப்பாடுகளை செய்ய வன்னியிலும் ஒரு அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐநா தீர்மானத்தை அமுலாக்க செயலில் இறங்குகிறது அரசு, சிபாரிசுகளை ஒருங்கிணைக்க அமைச்சரவை குழு என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் தொடர்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டுள்ள சிபாரிசுகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைச்சரவை குழுவொன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக ஞானசார தேரர் சரணடைந்தார், பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்கிற செய்தியே பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை வாங்குவதற்கு எண்ணவில்லை, எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீவ பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். ஞானசார தேரருக்கு 3 நீதிமன்றங்களில் பிணை என்கின்ற செய்தியே பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக மருத்துவர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பு என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. இவைகளே இன்றைய தினம் வெளியான லங்காதீவ பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுவரை நேரமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய 3 மொழி பதிலுடைய பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். என்னுடன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார் ஸ்ரீதரன். நன்றி ஸ்ரீதரன். நன்றி சாலினி. நன்றி நேர்களே. தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் குணசீலன். வணக்கம் குணசீலன். வணக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி. காணாமல் போனோரின் பணியகம் போர்க்குற்ற விசாரணைக்கு உதவாது, நாடாளுமன்றில் நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார் தலைமை அமைச்சர் ரணில். காணாமல் போனோர் செயலகம் ஊடாக போரின் போது காணாமல் போனவர்களை கண்டறிவதே முதன்மை நோக்கம் என சபையில் சுட்டிக்காட்டிய தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க, அது போர்க்குற்ற விசாரணைக்கு ஒருபோதும் வழிவகுக்காது என்றும் உறுதியளித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பான திருத்த சட்ட வரைவை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசியல் நாடகத்தின் ஓர் அங்கம் முடிவுக்கு கூறுகிறார் வடக்கு ஆளுநர் குரே என்று மற்றொரு தலைப்பு புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. கல்வி விவசாய அமைச்சுகளை நேற்று பொறுப்பேற்றார் விக்கி, ஆளுநர் முன்னிலையில் பதவி பிரமாணம் என்று புகைப்படத்துடன் மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனோரின் உறவுகள் விரும்பும் பொறிமுறையே தேவை, சபையில் வலியுறுத்தினார் சரவணபவன் எம்பி என்று மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது. காணாமல் போனோர் செயலகம் வன்னியிலும் அமைய வேண்டும், சபையில் நேற்று சம்பந்தன் கோரிக்கை என்று இன்னுமொரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி. காணாமல் போனோர் செயலகம் சான்றிதழ் மாத்திரம் கொடுக்கும், ரணில் வழக்கு தொடர முடியாது. காணாமல் போனவர்கள் தொடர்பான செயலகத்தை உருவாக்கும் திருத்த சட்டமூல வரைவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது சான்றிதழை வழங்கும் அதிகாரம் மாத்திரமே இந்த செயலகத்துக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்புடன் வடக்கு சபை அமர்வு இன்று, இவ்வாறு மற்றொரு தலைப்பு காணப்படுகின்றது. பல அரசியல் குழப்ப நிலைவுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட சமரசத்துக்கு பின்னதாக பாரிய எதிர்பார்ப்புடன் வடக்கு மாகாண சபை அமர்வு இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெறுகின்றது. யானை தாக்கி ஒருவர் பலி என்று மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. வவுனியா செட்டிக்குளம் அரவிதோட்டம் பிரதேசத்தில் நேற்று காலை காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செட்டிக்குளம் மெனிக்பாம் பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதான நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் பழங்களை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தவர் எனவும், காட்டில் பழம் பறிக்க சென்றிருந்த போது யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். யாழ் விவசாய பீடத்துக்கு புதிய ஆராய்ச்சி கட்டடம் என்று மற்றொரு தலைப்பு காணப்படுகின்றது. ஞானசார தேரர் நேற்று சரண், பிணை விடுதலை. நீதிமன்றத்தில் நேற்று முற்பகல் சரணடைந்த பொது பலசீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை முன்பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் லங்கா ஜெயரத்ன நேற்று உத்தரவு பிறப்பித்தார். நேர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.